உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஈரோட்டில் உள்ள அனைத்து சாயப்பட்டறை மற்றும் தோல் தொழிற்சாலைகளை நிரந்தரமாக அகற்றக்கோரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோட்டில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிகளை மீறி ஏராளமான சாயப்பட்டறைகள் மற்றும் தோல் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் சாயக்கழிவுகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து ஈரோட்டில் விதிமுறைகளை மீறி செயல்படும் ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஒரு சில இடங்களில் மட்டுமே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஈரோட்டில் உள்ள தோல் ஆலைகளை நிரந்தரமாக அகற்றக்கோரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்த தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் ரத்னசாமி உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஈரோட்டில் உள்ள அனைத்து சாயப்பட்டறை மற்றும் தோல் தொழிற்சாலைகளை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என்றும் நடவடிக்கை மேற்கொள்ளும் அதிகாரிகளுக்கு தமிழக அரசு ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 6 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதிகளே சாயத்தனியும் தோல் தொழிற்சாலை தண்ணியும் விட்டு கிட்டத்தட்ட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற காளிங்கராயன் பகுதி முழுமையாக கெட்டுவிட்ட நிலையிலே இருக்கும். ஆகவே தொழிலினால் ஏற்படுகின்ற நஷ்டம் எக்ஸ்போர்ட் ஓரியண்டட் என்ற அந்த கணக்கையெல்லாம் அரசு விட்டுட்டு இங்கே இருக்கின்ற விவசாயிகள் எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்படுகிறது, உற்பத்தி எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு சரியான தேர்வாக இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து ஆலைகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த பிரச்சனையில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவதாகவும் இல்லையேல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றும் ரத்தினசாமி எச்சரித்தார்.